அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி தேர்ஸ்டே. இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வாருக்கு அப்புறம் சைனாவுடைய ஒரு பிக் பிளான், அதாவது ஒரு பிக் மூவ் பற்றி தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அமேசானுடைய ப்ரைம் சேல் டேட் இதுவும் ரிவீல் ஆயிருக்கு. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுவும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரெட்மி கே ஃபிஃப்டி ஐ லான்ச் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. எல்லாமே பார்த்துடலாம். டெக்னிக்ஸ் நம்பர் 878ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ரஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபைனலாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு சில பேருக்கு நோட்டீஸ் அனுப்புனதாக தெரியுது. இந்த நோட்டீஸ் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலா, ஒக்கினாவா, அதுக்கப்புறம் இவி பியூர், இந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. இவங்க அனுப்பியிருக்க நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ காஸ்ட் நோட்டீஸ். இதுக்கு முன்னாடி அனுப்பிச்ச நோட்டீஸ்க்கு பதில் அனுப்பலை அப்படிங்கிறதுனால இப்போ ஷோ காஸ்ட் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் லான்ச் ஆனதுலேருந்து இந்தியாவில் 10 மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததாகவும், இதில் சில பேர் உயிர் போயிருக்கு, அதுக்கப்புறம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருந்த வண்டி எரிஞ்சிருக்கு இல்லை பில்டிங் எரிஞ்சிருக்கு. ஸோ டேமேஜ் வந்து அதிகமான விஷயங்களுக்கான காரணம் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷோ காஸ்ட் நோட்டீஸ் வந்து ஜூலைக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லணும்னா ஹெவி பெனால்ட்டிஸ் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இனிமேல் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகும்போது பிஸ் சர்டிஃபிகேஷன் வந்து மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லும்போது பேட்டரி தான் அதில் மெயின் திங். அதில் தான் வந்து உங்களுக்கு காஸ்டிங்கும் அதிகமாகும், அதனால வந்து குவாலிட்டி வந்து மேனுஃபேக்சரர்ஸ் குறைக்கிறதா வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் பேட்டரி ஹெல்த் இல்லைனா பேட்டரி குவாலிட்டி செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவில் வெஹிக்கல்ஸ் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷன் எப்படி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இருக்கோ அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸும் பெஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் கீழே தான் வந்து ரன் ஆகணும். உலகம் முழுக்க வந்து சைனீஸ் ஆப்ஸ் வேண்டாம், சைனீஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க, சைனீஸ் வந்து ஸ்பையிங் பண்ணுறாங்க, இந்தியாவிலே வந்து சைனீஸ் ஆப்ஸ் வந்து நிறைய நம்ம பேன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது சைனீஸ் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி எதிர்ப்புக்கு நடுவில் இப்போ சைனா எடுத்திருக்க முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பிக் பவராக மாறுறதுக்கான ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிக் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய கொலாபரேஷன் ரஷ்யாவோட. இந்தியா அண்ட் சைனா ரெண்டுமே ரஷ்யாவுக்கு உக்ரைன் வாரில் சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவிலேருந்து நிறைய பேர் வித்ட்ரா ஆகிட்டாங்க. ஸோ ரஷ்யாவிலேருந்து வித்ட்ரா ஆனதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற வகையில் வந்து இப்போ சைனா ரஷ்யாக்குள்ளே என்ட்ரா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு. இன்னும் சொல்ல போனால் நம்ம டெக் வேர்ல்ட் ரிலேட்டடாக பார்த்தா வந்து 2022 ரஷ்யாவில் அதிகமாக சேல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% சைனீஸ் பிரான்ச் தான். இதில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது ரியல்மி அப்படின்னு தெரியுது, அடுத்ததாக விவோ, அதுக்கப்புறம் ஷாமி, போக்கோவும் பேரலாக சேல் ஆயிருக்கு. ஸோ வந்து இப்போ ஹுவாவியும் வந்து அவங்க என்ட்ரு ஆக போகிறாங்க, அவங்களுடைய நிறைய சிஸ்டம் அங்கே கொண்டு போக போகிறாங்க. ஸோ வந்து சைனீஸுடைய டெக் வேர்ல்டே வந்து ரஷ்யாவில் என்ட்ரு ஆக போகுது. ரஷ்யா சொல்லவே வேண்டாம், பிக்கஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட், அவங்க ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி. ஸோ அவங்க அண்ட் சைனாவுடைய கொலாபரேஷன் எஸ்பெஷலி டெக் வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சைனாவுடைய இந்த பிக் மூவ் மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் எப்படி இருக்கோ, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அமேசானுடைய ப்ரைம் டே சேல் டேட் வந்து ரிவீல் ஆகிடுச்சு. அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலையில் ஆரம்பித்து இனிமேல் தீபாவளி வரைக்கும் சேல் மேலே சேல் போட்டுகிட்டே இருப்பாங்க. என் ஃப்ளிப்கார்ட்லேருந்தும் சேல் வரப்போது இந்த ப்ரைம் டே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ப்ரைம் மெம்பர்ஸ்க்காக. ஸோ நீங்கள் ஒருவேளை அமேசானில் ப்ரைம் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேல் வந்து ஜூலை, அதாவது இந்த மாதம் 23rd and 24th அப்படின்னு தெரியுது. ஸோ ரெண்டு நாள் மட்டும்தான் உங்களுக்கு சேல் அவைலபிளாக இருக்கும். இங்கே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுது. மற்ற ப்ராடக்ட்ஸ் அதாவது ஆக்சசரிஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது, பட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸோடு இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியுது. ஸோ நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருந்தால் இந்த மாதம் ப்ரைம் டே சேல் இந்தியாவில். சாம்சங் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் ஃபோல்டபிள்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அதாவது சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் 4 and Flip 4. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் கொஞ்சம் நாளில் லான்ச் ஆக போகுது. ஸோ நிறைய விஷயங்கள் இதை பற்றி வந்து ரிவீல் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரிவீல் ஆயிருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் 4 உடைய ஸ்டோரேஜ் வேரியன்ட், ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 12 GB ரேம், 512 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 254 grams இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ வந்து ஃபோல்டபிள் டிவைஸாக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து இவங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சாம்சங்குடைய ஜி ஃப்ளிப் 4 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நேத்தே சொல்லியிருந்த பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பட் இப்போ ரிவீல் ஆயிருக்க இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸலண்ட் அப்கிரேட்
அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3700 mAh பேட்ரி. ஸோ ஒரு இம்ப்ரூவைஸ்டு வேர்ஷனோட வந்து சாம்சங் உடைய Z Flip 4 நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் உடைய நெக்ஸ்ட் லான்ச் அவங்களுடைய எம் சீரீஸ் இதுக்கான டீசர் லேண்டிங் பேஜ் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. லேண்டிங் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. டீசர் அவங்களுடைய M13 சீரீஸ்க்காக தான். இந்த வாட்டி M13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று 4G வேரியன்ட், இன்னொன்று 5G வேரியன்ட். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இந்தியாவில் July 14th லான்ச் ஆகிற மாதிரி வந்து லான்ச் டேட்டோட டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. டீசரில் சில ஃபீச்சர்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. 6000 mAh பேட்டரின்னு. ஸோ இந்த 6000 mAh வந்து வெறும் 4G வேரியண்ட்டாக இல்லை 5G கொண்டு வராங்களா அப்படின்னு கிளியராக இல்லை. மேபி 4G மட்டும் இவங்க 6000 கொடுக்கலாம், 5G வந்து 5000 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதோட வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4G வேரியண்ட் இப்போ வந்து F13 லான்ச் ஆச்சு இல்லையா, அதே வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ்காக. ஏன்னா எஃப் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ், இங்கே எம் சீரீஸ் அமேசான் எக்ஸ்க்ளூசிவ்காக அப்படியே ரீபிராண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸினோஸ் 850 இவங்க கொண்டு வரலாம். அதே வந்து 5G வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக் டைமென்சிட்டியுடைய ஏதாவது ஒரு சிப் செட்டாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஃபீச்சர்ஸோட சாம்சங் கேலக்ஸி M13 சீரீஸ் இந்தியாவில் July 14th அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ரெட்மி கே சீரீஸ் இஸ் பேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ், இது ரெட்மி K50i லான்ச் டீசர் தான். இங்கே இந்தியாவில் July 20th அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் சேல் July 22nd இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ July 20th அன்னைக்கு K50i ஒரு ரீபிராண்டட் டிவைஸ் தான். ஆல்ரெடி வந்து ரெட்மி நோட் 11T ப்ரோ சைனாவில் லான்ச் ஆனால் தான். மீடியா டெக் டைமென்சிட்டி 8100 இது ஒரு கீ ஃபீச்சர். இன்னொன்று 144Hz ஹையர் ரெஃப்ரெஷர். மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ்வல் ரெட்மி டிவைஸ் மாதிரி தான் வரப்போது. அவுட்லுக் டிசைனும் வந்து உங்களுக்கு கேமரா மாடியூல் எல்லாமே வந்து ரெட்மி நோட் 11T ப்ரோ எப்படி இருந்ததோ அதே தான் இவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் அஃபோர்டபுளாக ரெட்மி K50i லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. விவோ உடைய Y சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஆஃப்லைன் சீரீஸ், இதில் வந்து சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஆஃப்லைனில் சேல் பண்ணுறதுக்காகவே வந்து ஆஃப்லைன் சென்ட்ரிக்காக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக விவோ Y77 இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. அங்கே வந்து ஒரு பவர்ஃபுல் டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் Y சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமென்சிட்டி 930 இந்த சிப் செட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஓலட் பேனல், 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 50MP டுவல் கேமரான்னு சொல்லி இந்த எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட வந்து ஒரு 5G டிவைஸை அஃபோர்டபுளாக சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸ் இந்தியாலையும் வரும் தெரியுது. ஸோ ஒரு எக்ஸைட்டிங் Y சீரீஸ் டிவைஸ் நம்மளும் எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் OnePlus உடைய நெக்ஸ்ட் லான்ச் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் தான். ஏற்கனவே ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது, மாடல் நம்பர்ஸ் லிஸ்டிங்காக இருக்குது. இது OnePlus 10T இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த டிவைஸுடைய அந்தத்து ஸ்கோர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பவர்ஃபுல் டிவைஸ் அப்படின்னு தெரியுது. ஏன்னா 11 lakhs மேலே இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கோம். ஸோ OnePlus 10T ஒரு பவர்ஃபுல் டிவைஸாக இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். OnePlus 10T இதோட அந்தத்து ஸ்கோர்ஸ் எவ்வளோன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டாம் சொல்லுவோம். லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஹூ கேன் சி வென் ஐ எம் ஆன்லைன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அபிஷேக். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.